Hi friends, welcome to Lavne Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கதம்ப சட்னி. பேர் அட்டகாசமாக இருக்கும்ல, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பல விதமான சட்னியை பார்த்துருப்பீங்க. இந்த சட்னியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃபேமிலி சட்னி ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 15 பீஸு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கப்பு தேங்காய், அரை கப்பு உடச்ச கடலை, 2 பல்லு பூண்டு உரிக்காமல் வச்சுக்கணும், 1 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா வரும். ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் தேவைப்படும். இப்போ எடுத்து வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உடச்சக்கல்ல ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்த கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வேணும்னா நீங்கள் சட்னி வதக்கும் போது 2 ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, தேவைப்பட்டால் பெருங்காயம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த எம்மியான டேஸ்டான சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.